விபிஎன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஆன் ப்ரம்ல இருந்து உங்க ரிசோர்ஸ் ஏடபிள்யூஸ்ல ஒரு விபிசியை கனெக்ட் பண்றதுக்கு பேர் விபிஎன் பார்க்கும். அப்ப அதுக்கு விபிஎனுக்கு என்னென்னலாம் காம்போனன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் மூணு விதமான காம்பனன்ஸ் இருக்கு. இப்போ டிரான்சிட் கேட்வேன்னு இன்னொன்று கொண்டு வந்துட்டாங்க, இது லேட்டஸ்ட்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்தது. இது என்னன்னு பார்க்கலாம். ரியல் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுறது விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஆன் பண்ணுறது உங்களுடைய உங்களுடைய நெட்ஒர்க் ரேஞ்ச் விபிசி, மொபைல் இருக்கக்கூடிய ஒரு விபிசி ரேஞ்சை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் விபிஎன். அப்போ அதுக்கு அதில் நீங்கள் ரிசோர்ஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் மட்டும் இருக்கலாம். எனிவே நீங்கள் ஒரு விபிஎன் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு என்னென்னலாம் காம்போனன்ஸ் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேட்வே ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை நம்ம ரியல் டைமில் கிரியேட் பண்ண போகிறதில்ல, எப்படி பண்ணுவாங்கன்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது தனியாக ஒரு வீடியோ. கிரியேட் ஏ கஸ்டமர் கேட்வே, இதில் போயிட்டு நீங்கள் நேம் கொடுத்துட்டு ஸ்டாட்டிக் அவங்களுடைய பப்ளிக் ஐபி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இங்கே கொடுக்கணும். அவங்க வந்து அங்கே இருக்கிற பப்ளிக் ஐபி, ஃபயர்வால் இன்ஜினியர், அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய ஆன்ஃபோமில் இருக்கக்கூடிய அந்த ஐபி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பப்ளிக் ஐபி நான் சொல்கிறது 32 முடியும். அந்த ஐபி ரேஞ்சை வந்து இங்கே கொடுத்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேட்வே கிரியேட் பண்ணிடணும். இதுக்கு சட்டம் லிமிட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் கேட்வே கிரியேட் பண்ணிடணும். ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே மாதிரியே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போயிட்டு நேம் மட்டும் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே நீங்கள் என்ன பண்ணிடணும், அட்டாச் பண்ணிடணும், இதோட டிபிசியோட அட்டாச் பண்ணிடணும். இது செகண்ட். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட் டு சைட் விபிஎன். இதான் நம்ம கிரியேட் பண்ண போகிறது சைட் டு சைட் விபிஎன். இதுக்கு தான் இந்த ரெண்டு காம்பனன்ஸ் கிரியேட் பண்ணிடுது. இந்த ரெண்டு காம்பனன்ஸையும் கனெக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறது பேர் தான் சைட் டு சைட் விபிஎன். இங்கே கிரியேட் விபிஎன் போயிட்டு இங்கே வந்து அதுக்கு ஒரு நேம், இந்த விபிஎன் கனெக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே. அதாவது நம்ம கிரியேட் பண்ணி இப்போ விபிசியோட அட்டாச் பண்ண முடியாது, அதை சூஸ் பண்ணணும். கஸ்டமர் கேட்வே வந்துட்டு நியூவாக கிரியேட் பண்ண வேணா, எக்ஸிஸ்டிங் இருக்குன்னு இருக்குன்னு சொல்லி இதை சூஸ் பண்ணணும். இது மாதிரி ரெண்டையும் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒன்றுமே இங்கே ஆப்ஷன் கிடையாது. இதெல்லாம் அவங்க ஏடபிள்யூஸில் டனல் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதை பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு இதை தான் நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லணும். அந்த என்னென்ன காம்பனன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் கேட்வே கிரியேட் பண்ணணும், கஸ்டமருடைய அந்த பப்ளிக் கேட்வே வச்சு விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே கிரியேட் பண்ணணும். எந்த விபிசியோட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு விபிசியோட தான் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சைட் டு சைட் விபிஎன் கிரியேட் பண்ணுறது வந்துட்டு இது ரெண்டே கம்யூனிகேட் பண்ணி கிரியேட் பண்ணும். இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி போடணும், ஞாபகம் வச்சுங்க, அதை நீங்கள் இன்டர்வியூ சொல்லணும். ரவுட்டிங் டேபிளில் போனீங்கன்னா நம்ம எல்லா இதுலேயும் விபிசி பேரிங் நம்ம ஒன்றும் பார்க்கல, அது மாதிரி விபிசி பேரிங்லாம் என்ட்ரி போடணும். அது மாதிரி இன்னொரு என்ட்ரி இருக்கு, எந்த ரவுட்டிங் டேபிளில் கிளிக் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ரவுட் ப்ரொபகேஷன் ஒன்று இருக்குது, அதாவது ரவுட்ஸ் நம்ம என்ட்ரி போட்டுகிட்டே இருந்து பார்த்தோம், சப்ளைட் அசோசியேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் டேக் எப்பயும் போல உங்களுக்கு டேக் தெரியும். நடுவில் ஒன்று இருக்கு பாருங்க, ரவுட் ப்ரொபகேஷன். இதில் போயிட்டு எடிட் ரவுட் ப்ரொபகேஷன் போனீங்கன்னா, இந்த மாதிரி இன்டர் விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே ப்ரொபகேட் பண்ணுறதுக்குன்னே இது தனியாக கொடுத்துருக்குறாங்க, ரவுட் ப்ரொபகேஷன். இது கண்டிப்பாக நீங்கள் எந்த ரவுட்டிங் டேபிளோட நீங்கள் போட போகிறீங்களோ, எந்த விபிசியில் எந்த பர்டிகுலர் ரவுட்டிங் டேபிளோட போட போகிறீங்களோ, அங்கே கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி போடணும். எதாவது என்ட்ரி எந்த விபிசிக்குள்ளே எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம், ரெண்டுக்குமே எந்த எத்தனை ரவுட்டிங் டேபிள் வேணாலும் அந்த விபிசிக்குள்ளே இருக்கிறதுக்குள்ள எல்லாத்துலேயும் அந்த ரவுட்டிங் டேபிளில் கண்டிப்பாக நீங்கள் விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே, அதாவது ரவுட் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி போட்டிருக்கணும். இப்படி போட்டுட்டீங்கன்னா கிரேட்டாக. இதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு கம்மி தான். இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே சைட் டு சைட்டில் வந்துட்டு ரெண்டு டனல் அப்பாயிடும். ரெண்டு டனல் அப்பாயி இந்த இடத்துல வந்த பிறகு அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபயர்வால் மாடல் ரெண்டு டனல் அப்பாயி கீழே ரெண்டு டனல் ஐபி வந்துடும். அதில் மேலே இருக்க விபிஎன் கிளிக் பண்ணி உங்களுடைய டவுன்லோடு கான்ஃபிகேஷன் இங்கே இருக்கு பாருங்கள், டவுன்லோடு கான்ஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஃபயர்வால் என்ன மேக்கு என்ன மாதிரி, இல்லை எனக்கு ஃபயர்வாலே இல்லை நான் சும்மா அப்படின்னா ஜெனரிக்னு அப்படின்னு இருக்கும். ஜெனரிக்னா காமனாக நீங்கள் போடுறது அப்படின்னா ஜெனரிக் போய்க்கலாம், அதாவது பர் ஒரே ஒரு சிஸ்டத்தில் மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னா. இல்லை நான் ஃபயர்வாலே பண்ணணும்னா அவங்களோட ஃபயர்வாலோடைய மாடல் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து கான்ஃபிகேஷன் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஐபி அட்ரஸோட ப்ரீசெட் கீ அப்படின்னு சொல்லி ரெண்டு கீ ஆட் ஆகி அதில் அந்த கான்ஃபிகேஷன் ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் வரும். அந்த டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்து ஆன் ப்ரோமில் இருக்கக்கூடிய ஃபயர்வால் இன்ஜினியர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரீசெட் கீயும் அந்த ரெண்டு டனலோட ஐபியும் வச்சு அவர் அப் பண்ணுவார். ரெண்டு அப் பண்ணி அவர் ரெண்டுமே கான்ஃபிக் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு டனல் இங்கே அப் ஆகிடும். ஆனால் இதுக்கு வந்து $36 பர் மந்த்துக்கு செலவாகும், சரிங்களா? $36 அது வந்து செலவாகும், சரிங்களா? இதுதான் விபிஎன். இப்போ விபிஎன் காம்போனன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்குள்ள விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட் வந்துருச்சு. விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே வந்து நம்ம எங்க என்ட்ரி போடணும், ரவுட்டிங் டேபிள்ல எந்த எந்தெந்த ரவுட்டிங் டேபிள் வேணுமோ அதுல நம்ம என்ட்ரி போடணும்.